மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நமது தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் தேர்வுக்கு விலக்களிக்க வேண்டும் என்ற மசோதாவை 5 மாத காலங்களுக்கு கிடப்பில் போட்டு அதை மீண்டும் நமக்கே திருப்பி அனுப்பியுள்ள தமிழக ஆளுநரின் செயலானது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வினை காயப்படுத்துகிற செயலாகும். தமிழக மக்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள மாபெரும் துரோகமாகும். அது மட்டுமல்ல, அரசியல் சாசன வழிகாட்டு நெறிமுறைகளை அப்பட்டமாக மீறி எடுக்கப்பட்டிருக்கிற ஆளுநரின் தன்னிச்சையான எதேச்சதிகரமான நடவடிக்கையாகும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பொதுப்பட்டியலில் உள்ள ஒரு பொருள் குறித்து மாநில சட்டமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றினால் அதை அந்த மாநில ஆளுநர் ஒன்றிய அரசுக்குத்தான் அனுப்ப வேண்டுமே தவிர அதன் மீது தனது கருத்தை வெளிப்படையாக கூறுவதோ அல்லது அந்த மசோதாவை திருப்பி அனுப்புவதோ கூடாது. அப்படி திருப்பி அனுப்பியுள்ள ஆளுநரின் செயல் அரசியல் சாசனத்திற்கு முற்றிலும் முரணானது, முற்றிலும் விரோதமானது. நீட் தேர்வு குறித்து நமது அரசால் அமைக்கப்பட்ட நீதியரசர் ஏ கே ராஜன் குழு பரிந்துரை தமிழக மக்களின் உணர்வுகளை உள்ளங்கை நெல்லிக்கனியாய் எடுத்து காட்டுகிறது. இந்த குழு தமிழக மாணவர்களின் கருத்தை கேட்டது, கல்வியாளர்களின் கருத்தை கேட்டது, பெற்றோர்களின் கருத்தை கேட்டது, அனைத்து தரப்பு மக்களின் கருத்துக்களை கேட்டது. இதற்கு பின்னர்தான் நீட் தேர்வு தமிழகத்தில் ஒரு பெரும் சமூக தாக்கத்தையும் மாணவர்களிடையே ஒரு உளவியல் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் எனவும், இத்தகைய தேர்வு முறை பெரும்பகுதி மாணவர்களின் மருத்துவ கல்வியை பறித்து எட்டாக்கனியாக மாற்றும் என்று தனது கருத்தை உறுதியாக கூறியது. எனவேதான் நீதியரசர் ஏ கே ராஜன் குழு நீட் தேர்வு தமிழகத்திற்கு வேண்டாம் எனவும் தமிழகத்திற்கு விலக்களிக்கப்பட வேண்டும் எனவும் பரிந்துரை செய்திருக்கிறது. எனவே ஆளுநரின் நடவடிக்கை தமிழக மக்களின் உணர்வுகளுக்கும் மாணவர்களின் உணர்வுகளுக்கும் கூட்டாட்சி நெறிமுறைகளுக்கும் எதிரானது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே தமிழக ஆளுநரின் நடவடிக்கை ஒருதலை பட்சமானது என்பதை இம்மாமன்றத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இந்த மாமன்றத்தில் அமர்ந்திருக்கிறோம். மக்கள் பிரதிநிதிகளாகிய நாம் இயற்றிய சட்டத்தை நமக்கே திருப்பி அனுப்பதன் மூலம் ஆளுநர் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கியுள்ளார், தமிழக சட்டப்பேரவையின் மாண்பை அவமதித்துள்ளார். நீட் தேர்வுக்கு எதிரான இம்மாமன்றத்தின் குரலை யாரும் நிறுத்திவிட முடியாது என்பதை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சமூக நீதி கோட்பாட்டின் விளைநிலம் நம் தமிழ் மண். இந்த மண்ணிலிருந்து கொண்டு சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிராக செயல்படும் யாரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். எனவே தமிழக மக்கள் விரும்பாத நீட் தேர்வுக்கு எதிராக நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கரம் கோர்த்து உறுதுணையாக இருக்கும் என இந்த மாமன்றத்தில் நான் உறுதியளிக்கிறேன். மேலும் அரசியல் சாசனத்திற்கு விரோதமாகவும் சமூக நீதிக்கு எதிராகவும் தன்னிச்சையாகவும் எதேச்சாதிகரமாகவும் செயல்பட்டு வரும் தமிழக ஆளுநரை உடனடியாக ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும் நான் வலியுறுத்துகிறேன். இது குறித்து இம்மாமன்றத்தில் ஒரு தீர்மானம் இயற்ற வேண்டும் எனவும் நான் கேட்டுக்கொண்டு, நீட் தேர்வு தமிழகத்திற்கு வேண்டாம் என்று நமது மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இங்கே முன்மொழிந்த அந்த தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உளபூர்வமாக ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன்.